மேன்மையான திருப்பெயரே ஆராதிக்கின்றோம், மாட்சிமைப்படுத்துகின்றோம். தந்தை மகன் தூயாவியாகிறவா என்றென்றும் மூவரு கடவுளாகிய இறைவான் மூவரு கடவுளாக புகழப்படுபவரும் ஆராதிக்கப்படுபவருமாகிய எல்லாமல்ல இறைவா, எங்கள் மூதாதியரின் கடவுளை உம்மையே நேரில் கண்டவர்கள் யாரால் வாழ முடியும்? தந்தையாகிய உம்மையையும் ஒரே மகனாய சிகாயையும் அவ்வாறை உண்டாக இருக்கிற தூயாவியையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அறிக்கிறோம். குல முதல்வரான தந்தை அபிரஹாமுக்கு மூன்று வானதூதர்கள் வடிவத்தில் தோன்றி தம்மே வெளிப்படுத்தியவரும் காலத்தின் நில நிறைவில் மனிதனாக பிறந்து ஈசோ மிசிகா வழியாக தம்மே கற்பனவரும் செய்த இரக்கமுள்ள இறைவா, கத்தோலிக்கா திருச்சபையை வழியாக நீர் எங்களுக்கு அளித்த அறிவுரைகளையும் படிப்பினைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராகி சுவாமி சிகாவே, எங்கள் சபையின் பாதுகாவலியான புனித அல்போன்சாவின் திருவுருவத்தை தூயவரும் வாழ்வதற்குவருமாகிய தூய ஆவியின் அருளால் அருள் வரத்தால் வேறுபடுத்தப்படவும் ஆசீர்வதிக்கப்படுத்தப்படவும் புனிதப்படுத்தப்படவும் செய்யப்படுகிறோம். இவ்வாறு இந்த திருவுருவத்தை அணுகி உதவி நாடுபவர்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு மேன்மையான விண்ணக கொடைகளால் நிறைந்தவர்களாக இருக்கட்டும். ஏனெனில் நீர் புனிதத்தின் உறவிடவும் எல்லாவற்றிற்கும் புனிதப்படுத்துபவரும் ஆவீர். தந்தை மகன் தூயாவியாயிரைவா என்றென்றும்
கோதுமை மணியை நன்றாக இடித்து அரைக்கும் போது மென்மையான மாவு கிடைக்கின்றது. அதை சுட்டெடுக்கும் போது திருப்பலிக்கான அப்பம் ஆகின்றது. இப்படி துன்ப துயனங்களால் மிக நெருக்கப்பட்டு அந்த அப்பமாக மாற வேண்டும். இது துய அற்பன் சுண்ணாவின் வார்த்தைகள். புனித அன்பன் சாம் திருத்தலயத்தின் திருவிழா கொண்டாடும் முதல் நாளாகிய இன்று நவநாளுடைய முதல் தினத்தில் நாம் கொண்டு சென்று செலுத்தும் போது சகிப்புத்தன்மை என்ற விஷயத்தை பற்றி நாம் தியானம் செய்கின்றோம். பொந்தை மகன் தூயாரின் பெறாதேன்னதங்களில் இறைவனுக்கும் ஆட்சி உன்னதங்களில் அறைவனுக்கும் ஆட்சி உன்னதங்களில் அறைவனுக்கும் ஆட்சி கோயில் மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சூழ்ந்து நின்று காத்திடுவார்.
இடம் நடக்கணும் போகும் எவரும் தண்டனை அடையா. ஒன்றாம் நாள் சகிப்புத்தன்மை பனிதாக்கம் சாதிப்பன் மொழிகள் கோதுமை மணியை நன்றாக இடித்தரைக்கும் போது மென்மையான மாவு கிடைக்கின்றது. அதை சுட்டிருக்கும் போது திருப்பதிக்கான அர்த்தமாகின்றது. இப்படி துன்பத்து இடங்களால் மிக நெருக்கப்பட்டு அந்த அர்த்தமாக மாற வேண்டும். கோதுமை மணியை நன்றாக இடித்தரைக்கும் போது மென்மையான மாவு கிடைக்கின்றது. அதை சுட்டெடுக்கும் போது திருப்பதிக்கான அர்த்தமாகின்றது. இப்படி துன்பத்து இடங்களால் மிக நெருக்கப்பட்டு அந்த அப்பமாக மாற வேண்டும். சிறுவையில் அக்னியில் எரிந்து அழிய நான் என்னை ஆண்டவரின் கையில் முழுமையாக ஒத்துக் கொடுத்திருக்கின்றேன். சிறுவையில் அக்னியில் எரிந்து அழிய நான் என்னை
நமது மேன்மையான திருப்பெயரே ஆராதிக்கின்றோம், மாட்சிமைப்படுத்துகின்றோம். தந்தை மகன் தூயாவியாகிறவா என்றென்றும் மூவரு கடவுளாகிய இறைவான் மூவரு கடவுளாக புகழப்படுபவரும் ஆராதிக்கப்படுபவருமாகிய எல்லாமல்ல இறைவான் எங்கள் மூதாதியரின் கடவுளே, உம்மே நேரில் கண்டவர்கள் யாரால் வாழ முடியும்? தந்தையாதி உம்மேயும் ஒரே மகனாய சிங்காயையும் அவ்வாறையுண்டாக இருக்கிற தூயாவியையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அறிக்கிடுகிறோம். குல முதல்வரான தந்தை அபிரஹாமுக்கு மூன்று வானதூதர்கள் வடிவத்தில் தோன்றி தம்மே வெளிப்படுத்தியவரும் காலத்தின் நில நிறைவில் மனிதனாக பிறந்து ஈசோ மிசிகா வழியாக தம்மே கற்பனவரும் செய்த இரக்கமுள்ள இறைவன், கத்தோலிக்கா திருச்சபை வழியாக நீர் எங்களுக்கு அளித்த அறிவுரைகளையும் படிப்பினைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு மிசிஹாவே, எங்கள் சபையின் பாதுகாவலியான புனித அல்போன்சாவின் திருவுருவத்தை தூயவரும் வாழ்வதும் எழுப்புவருமாகிய தூய ஆவியின் அருளால் அருள் வரத்தால் வேறுபடுத்தப்படவும் ஆசீர்வதிக்கப்படுத்தப்படவும் புனிதப்படுத்தப்படவும் செய்யப்படுகிறோம். இவ்வாறு இந்த திருவுருவத்தை அணுகி உதவி நாடுபவர்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு மேன்மையான விண்ணக கொடைகளால் நிறைந்தவர்களாக இருக்கட்டும். ஏனெனில் நீர் புனிதத்தின் உறவிடவும் எல்லாவற்றிற்கும் புனிதப்படுத்துபவரும் ஆவீர். தந்தை மகன் தூயாவியாய் இறைவாய் என்றென்றும்
நன்றாக இடி தரைக்கும் போது மென்மையான மாவு கிடைக்கின்றது. அதை சுட்டெடுக்கும் போது திருப்பலிக்கான அர்த்தம் ஆகின்றது. இப்படி துன்ப துயனங்களால் மிக நெருக்கப்பட்டு அந்த அர்த்தமாக மாற வேண்டும். இது தூய அற்பன் சுண்ணாவின் வார்த்தைகள். புனித அன்போசார் திருத்தலயத்தின் திருவிழா கொண்டாடும் முதல் நாளாகிய இன்று நவநாளுடைய முதல் தினத்தில் நாம் கொண்டு சென்று செபிக்கும் போது சகிப்புத்தன்மை என்ற விஷயத்தை பற்றி நாம் தியானம் செய்கின்றோம். தந்தை மகன் தூயாரின் பெறாதேன்னதங்களில் இறைவனுக்கும் ஆட்சி, உன்னதங்களில் இறைவனுக்கும் ஆட்சி, உன்னதங்களில் இறைவனுக்கும் ஆட்சி. கோயில் மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பரலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகியோரையும் எங்களை படைத்து புனிதப்படுத்தி மீன்படைய செய்ததை ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் மகத்துவத்திற்கும் உரியவர். நாங்கள் புனிதத்தின் பாதையில் நடக்கவும் உம்மில் அடைக்கலம் அடையவும் பாதுகாவலியும் முன்மாதிரியும் வழிகாட்டியுமாக புனிதால் போன்சாவை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்மிடமுள்ளால் வாழ்க்கையை முழுவதையும் பணியாக அர்ப்பணித்து அன்றாடம் தனது வாழ்வில் எழுந்த துன்பங்களை எல்லாம் அன்பின் அடையாளமாக ஏற்று வாழ்ந்து புனிதால் போன்சாவை போல எங்களை முழுவதுமாக உம்மிடமும் அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய பாதுகாப்பை தேடுகின்ற எங்களுக்கு ஆன்ம உடல் நலன்கள் அருளி ஆசீர்வதித்திருளும். உம்முடைய வாழ்ச்சிக்கும் புனிதர்களின் வணக்கத்திற்கும் எங்களுடைய அனைத்து நன்மைகளுக்குமாக புனிதால் போன்சா வழியாக நடத்துகின்ற இந்நவகாட்சபத்தை புக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் ஒப்புகொடுக்க எங்களை தகுதியுடையோராக்கியிருளும். தந்தையும் மகன் தூயாமியாக இறைவாய் என்றென்றும். ஆண்டவரே நாளை காணவும் போற்றுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என்னில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மென்மைப்படுத்துவோம். அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோம் மகிழ்ச்சியால் இழந்தன. அவர் எல்லா நெருக்கடியில் இருந்தும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் தஞ்சி வாழ்வோரை அவர் தம் கூட சூழ்ந்து நின்று காத்திடுவார்.
உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கணம் போகும் எவரும் தண்டனை அடையா. ஒன்றாம் நாள் சகிப்புத்தன்மை பனிதான் சாதிப்பன் மொழிகள் கோதுமை மணியை நன்றாக இடித்து அரைக்கும் போது மென்மையான மாவு கிடைக்கின்றது. அதை சுட்டிருக்கும் போது திருப்பதிக்கான அர்த்தமாகின்றது. இப்படி துன்பத் துயரங்களால் மிக நெருக்கப்பட்டு அந்த அர்த்தமாக மாற வேண்டும். கோதுமை மணியை நன்றாக இடித்து அரைக்கும் போது மென்மையான மாவு கிடைக்கின்றது. அதை சுட்டெடுக்கும் போது திருப்பதிக்கான அர்த்தமாகின்றது. இப்படி துன்பத் துயரங்களால் மிக நெருக்கப்பட்டு அந்த அப்பமாக மாற வேண்டும். சிறுவையில் அக்னியில் எரிந்து அழிய நான் என்னை ஆண்டவரின் கையில் முழுமையாக ஒத்து கொடுத்திருக்கின்றேன். சிறுவையில் அக்னியில் எரிந்து அழிய நான் என்னை